போன வீடியோவில் இந்த டூ சம் ப்ராப்ளம்க்கு ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணி இதே ப்ராப்ளமுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸுக்கும் ஹேஷ் டேபிளுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடில் நம்ம ரெண்டு லூப் யூஸ் பண்ணுறதால அரேயோட சைஸ் பெருசாக ஆக நம்மளுக்கு ரன் டைம் ஜாஸ்தியாகும். இதே இது ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரன் டைம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் இந்த அரேவை லூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட ரன் டைம் வந்து ரொம்ப கம்மியாகும். ஸோ இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனும் கூட. ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளமில் இருக்கிற ட்ரிக் என்னென்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம், அந்த நம்பரை டார்கெட்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ரிசல்ட் வர்ற வேல்யூவை ஒரு ஹேஷ் டேபிளில் கீயாக ஸ்டோர் பண்ணிடுவோம். ஸோ அந்த கீ நெக்ஸ்ட்டு வர நம்பர் வந்து அந்த ஹேஷ் டேபிளில் ஆல்ரெடி அந்த கீயாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, கீ இருந்தால் அதோட இண்டெக்ஸையும் கரண்ட் வேல்யூவோட இண்டெக்ஸையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ ஹேஷ் டேபிளுக்கும் அரேக்கும் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு 10 பாக்ஸ் இருக்குது. 10 பாக்ஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் கலர்ஸில் சாக்லேட் இருக்குதுன்னு வச்சுப்போம். இப்போது இந்த பாக்ஸு மேலே 0, 1, 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எழுதியிருக்கு. உங்களுக்கு இப்போ க்ரீன் சாக்லேட் வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். நீங்கள் ஒவ்வொரு பாக்ஸாக ஓப்பன் பண்ணி பார்த்து தான் க்ரீன் கலர் சாக்லேட் எந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். இதே இது இந்த 0, 1 பதிலாக க்ரீன், பிங்க், ரெட் அப்படின்னு இந்த கலர்ஸோட பேரெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் எது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே சான்ஸில் வந்து உங்களால் அந்த பாக்ஸை செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ அரே அப்படிங்கிறது நீங்கள் ஒவ்வொரு தடவை லூப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்ஜெக்டோட கீஸ் அதாவது ஜாவாஸ்கிரிப்டில் ஹேஷ் டேபிள் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட கீஸை வந்து நீங்கள் ஓ ஆஃப் 1 டைமில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு ஹேஷ் டேபிள் இல்லை அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா, இதில் கீ வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், வேல்யூ வந்து 0, இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிட்டுருக்கோம். ஸோ நம்ம எப்போல்லாம் ஓபிஜே ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோமோ அப்போ நமக்கு 0 அப்படின்றது ரிட்டர்ன் ஆகும். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஜெக்டில் இந்த நம்பரோட வேல்யூ வந்து கீயாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ அன்டிஃபைன் இல்லை அப்படின்னா இந்த நம்பர் இந்த ஆப்ஜெக்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம், கீயாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட வேல்யூ வந்து நம்ம அதோட இண்டெக்ஸஸ் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது இதோட வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ண இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ கரண்ட் இண்டெக்ஸ் அப்படின்றதையும் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஜெக்டுக்குள்ள டார்கெட் மைனஸ் நம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னு போட்டு இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதை சப்மிட் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த சொல்யூஷன் உங்களுக்கு புரியலை அப்படின்னா டீபக் பாயிண்ட் ஆட் பண்ணி நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள், ஒவ்வொரு ஸ்டெப்பாக பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.